இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணியானது கடைசி டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தழுவியது. இதனையடுத்து இரு அணிகளும் மோதிய டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி தொடர் நடைபெற்று வருகிறது. முதலில் நடைபெற்ற டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த நிலையில்தான் இரு அணிகளும் மோதும் 2வது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியானது இன்றைய தினம் பர்மிங்ஹாமில் நடக்கிறது. இந்த போட்டியில் இந்திய அணியில் விராட் கோலி மீண்டும் களமிறங்க உள்ளார். மற்றபடி அணியின் ஆடும் லெவனில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. கடந்த போட்டியில் தீபக் ஹிட்டா, சூரியகுமார் யாதவ் வசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் யாரை வெளியில் உட்கார வைப்பது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இருப்பினும் வரும் உலகக்கோப்பையை கருத்தில் கொண்டு விராட் கோலி மீண்டும் ஃபார்முக்கு திரும்ப அவர் சில போட்டிகளில் கட்டாயமாக ஆட வேண்டிய அவசியம். இந்திய அணி கடந்த போட்டியில் பெற்ற வெற்றி மூலம் மிகுந்த உற்சாகத்துடன் இன்றைய போட்டியில் களமிறங்கும். இந்திய அணிக்கு கேப்டன் ரோஹித் சர்மாவும் இசான் கிசானும் அற்புதமான தொடக்கத்தை அளிப்பது அவசியமாகும். விராட் கோலி மீண்டும் தனது ஃபார்மை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். தீபக் ஹிட்டா, சூரியகுமார் யாதவ் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்றும் நம்பலாம். கடந்த போட்டியில் மிகவும் சிறப்பாக ஆடிய ஹர்திக் பாட்டியா இந்த போட்டியில் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். அதே போல தினேஷ் கார்த்திக் ஃபினிஷர் பிளேஸில் சிறப்பாக ஆடுவார் என்றும் நம்பலாம். பந்து வீச்சாளர்களான ஹர்ஷல் பட்டேல், புவனேஷ்குமார், ஹர்ஷ்தீப் சிங் அசத்தலான பந்து வீச்சை வெளிப்படுத்தினால் இந்திய வசம் வெற்றியாகும். அதே போல இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் இங்கிலாந்தின் சொந்த மண்ணிலேயே டி டுவெண்டி தொடரை வென்று அசத்தும். அதே சமயம் தொடரை இழக்கக்கூடாது என்று இங்கிலாந்தும் முழு வீச்சில் ஆடுவார்கள் என்பதால் இந்த போட்டிக்கு பஞ்சம் இருக்காது. இந்த நிலையில்தான் தற்போது இன்றைய தினம் 2வது டி டுவெண்டி போட்டி நடைபெற உள்ள நிலையில் போட்டி நடைபெறும் பர்மிங்ஹாம் மைதானம் அமைந்துள்ள இடத்தில் விடிய விடிய மழை வெளுத்து வாங்கியுள்ளது. இதனால் இன்று போட்டி நடைபெறாது என்று கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இதனை பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் ஏறக்குறைய போட்டி நடைபெறாது என்ற செய்தியும் வெளிவந்துள்ளது. இதனால் காலையில் கூட வீரர்கள் யாரும் மைதானத்தில் பயிற்சிகளை கூட மேற்கொள்ள முடியவில்லை. இதனால் 2வது போட்டி ஒத்திவைக்கப்பட வாய்ப்புள்ளதாகவே தெரிகிறது. மேலும் இதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.